ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலைக்கறி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் வந்து கொண்டக்கடலையை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்போது நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை குக்கருக்கு மாற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கின உடனே நல்லா வெங்காயம் இப்போ வதங்கிச்சு. இப்போ ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போ மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாம் நல்லா வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிட்டேன், அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஒரு 1/2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். ஆயிலில் நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் மசாலா போட்டு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை போ சேர்த்துடலாம். ஒரு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும், நம்மளோட சுவையான கடலைக்கறி ரெடி ஆகிடும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ணே, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.